மக்களின் கரகோஷத்தில் களம் இறங்கி இருக்கும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. யார் இந்த ரேவந்த் ரெட்டி? பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்த சந்திரசேகர் ராவின் தொடர் வெற்றியை முறியடித்தது எப்படி? சாசனாலனு அனுசரிச்சு ప్రజలందరికి న్యాయం చేకూరుస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. அது 1969 மெஹபூப் மாவட்டத்தில் பிறந்தவர் ரேவந்த் ரெட்டி. சிறு வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டாராம். உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற அவர் அப்போது ஒரு அரசியல் கட்சியிலும் பின்னர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியிலும் இணைந்தவர். அதன் பிறகு தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளராக 2009 ஆந்திர பிரதேசத்தின் கோடங்கல் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2014 தெலங்கானா சட்டமன்றத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் அவை தலைவராகவும் இருந்தார். அதற்கிடையே சில சர்ச்சையில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்குகள் பாய்ந்தன. 2015 அந்த வழக்குகளில் இருந்து அவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2017 தெலுங்கு தேச உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லி சென்ற ரேவந்த் ரெட்டி ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 2018 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தார். அதனைத் தொடர்ந்து 2019 மக்களவை தேர்தலில் மல்காஜ்கிரியில் அவர் வெற்றி பெற்றார். 2021 அவருக்கு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. காங்கிரஸில் சேர்ந்த போது பிரிக்கப்பட்ட தெலுங்கானாவில் கோடங்கல் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார். சட்டமன்ற தேர்தலில் தோற்றாலும் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38% வாக்குகளை பெற்று எம்பி ஆனார். தொடர்ந்து அந்த கட்சியின் தலைமையை வீழ்த்த வேண்டும் என்று கோடங்கல் மட்டுமல்லாமல் கம்மாரெட்டி தொகுதியிலும் போட்டியிட்டார் ரேவந்த். சந்திரசேகர ராவ் போட்டியிட்ட அதே தொகுதியில் போட்டியிட்டவர் அந்த தொகுதியில் தோல்வியடைந்தார். ஆனாலும் கோடங்கல் தொகுதியில் வெற்றி பெற்றார். காங்கிரஸில் சேர்ந்த 4 வருடங்களில் கட்சியின் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றிய அவர் தலைவராக பொறுப்பேற்ற அடுத்த 3 வருடங்களில் கட்சியை தற்போது ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறார். தெலங்கானா மாநில முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றுக் கொண்டார். திரளான வரவேற்புக்கிடையே ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. சாசனம் துவாரா நிர்மிதமான பாரத ராஜாங்கம் பட்ல நிஜமான விசுவாசம் விதேயத சூப்தானி பாரத தேச సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని తెలంగాణ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా నా కర్తవ్యాన్ని శ్రద్ధతో అంతఃకరణ చిత్తశుద్ధితో నిర్వహిస్తానని భయం గాని పక్షపాతం గాని రాగద్వేషాలు గాని లేకుండా రాజ్యాంగాన్ని శాసనాలను అనుసరించి ప్రజలందరికీ న్యాయం చేకూరుస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను.